அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவில் இருக்கிற தரை மட்டும் எப்படி இவ்வளோ கூலிங்காக இருக்குது? இதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் பாலைவனமாக இருக்கிற மக்காவில் காபாவை சுற்றி இருக்கும் வழிபாட்டு தலங்களில் இருக்கிற தரைகள் மட்டும் எப்படி இவ்வளோ கூலிங்காக இருக்குது? இதற்கான காரணத்தை ரெண்டு விதமாக மக்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் அங்கே இருக்கிற தரைகளுக்கு கீழே பைப்புகளை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கூலிங்கான தண்ணீரை அதில் ஓட விடுறாங்க, அதனால தான் அங்கே எப்போவுமே கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கான உண்மையான காரணம் சவுதி அரசு செஞ்சுருக்கிற கட்டமைப்பு தான். டேசோஸ் மார்பிள் அப்படிங்கிற இந்த மார்பிளை தான் டைல்ஸ் மாதிரி கட்டமைச்சு அங்கே தரைகள் மொத்தத்துக்குமே அதை போட்டிருக்காங்க. இந்த டேசோஸ் மார்பிள் அப்படிங்கிறது ஏகன் கடலுக்கு பக்கத்தில் கவாலா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிரீக் ஐலாண்டில் தான் இந்த மார்பிள் கிடைக்குது. இந்த மார்பிளோடைய ஸ்பெஷாலிட்டியே இதோடைய வெண்மை நிறமும் லைட்டை ரொம்பவே அதிகமாக எதிரொலிக்கிற தன்மையும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்பிள் நைட் நேரத்தில் இருக்கிற குளிர்ச்சியான ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு காலையில் அதை வெளிப்படுத்தும். இந்த மார்பிளோடைய விலை ஸ்கொயர் மீட்டருக்கு 20,000 35,000 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. இதை சவுதி அரசு பல வருடங்களாக இறக்குமதி செய்கிறாங்க. ஏன்னா ஹஜ் நேரங்கள்லையும் மற்ற நேரங்கள்லையும் தௌபா வழிபாட்டு செய்கிறவங்க செருப்பு இல்லாமல் வெறும் காலோட தான் நடப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சவுதி அரசு இப்படி ஒரு மார்பிளை அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. சம்மர் நேரங்களில் அங்கே 50-55 செல்சியஸ் வரை டிகிரியை தொடுமாம். ஆனால் அப்படிப்பட்ட வெயில்லையும் இந்த மார்பிள் அப்படிங்கிறது எப்பவுமே குளிர்ச்சியாக தான் இருக்குமாம். இந்த மார்பிளை இங்கே மட்டும் இல்லை, ஒரு சில லக்ஸூரியஸான பில்டிங்ஸ்லையும் பார்க்கலாம். இதுதான் காபாவை சுற்றியுள்ள தரைகள் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம்.